ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மாதுளை ஜூஸ் வந்து போட போகிறோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாதுளை ஜூஸில் வந்து எல்லோரும் பால் ஊற்றி ஜூஸ் போடுவாங்க, நான் வித்தியாசமாக தேங்காய் பால் ஊற்றி ஜூஸ் போட போகிறேன். இங்கே பாருங்கள், மாதுளை முத்தை வந்து உடச்சி இதை கழுவி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி நான் எதுக்கு போட போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து வயிறு வந்து எரிஞ்சாலும், வேக்காலம் இருந்தாலும், நெஞ்சரிச்சல் இருந்தாலும், வயிற்றுப்புண்ணு இருந்தாலும், அவங்க வந்து மாதுளை ஜூஸ் குடித்தா டெய்லி வந்து டெய்லி மாதுளை ஜூஸ் குடிக்கும்போது அந்த வேக்காலத்தை வந்து அமர்த்தும், புண்ணை வந்து ஆற செய்யும், குடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாயில் வந்து புண்ணு வேக்காலம் இருந்தாலே வாயில் தான் நமக்கு பேட் ஸ்மெல் வரும். ஸோ நம்ம மாதுளை ஜூஸ் குடிக்க குடிக்க வாய் துர்நாற்றமும் உங்களுக்கு இல்லாமல் போகும். அதே சமயம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி குடிக்கும்போது தேங்காய் பாலும் வயிற்றுப்புண்ணை குடல் புண்ணை கிளியர் ஆக்கிற தன்மை தேங்காய் பால்கிட்ட இருக்குது. ஸோ தேங்காய் பாலும் மாதுளையும் நம்ம அரைச்சி இன்னைக்கு ஜூஸ் போட போகிறோம். அப்புறம் அதை தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம நறுக்கி, அதாவது நம்ம ஒரு எனக்கு ஒரு டம்ளர் தான் ஜூஸ் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பால், ஒரு அரை கப் தேங்காய் பால் வேணும்னா நம்ம அரை மூடி தேங்காயை வந்து நம்ம நறுக்கி நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ இதை ஆக்சுவல் நம்ம எப்படி வந்து தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி இதை நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலை வந்து நம்ம கெட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு தேங்காய் பாலை மட்டும் காமிக்கிறேன், தேங்காய் பாலில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம தேங்காய் பால் வந்து அரை டம்ளர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கெட்டியான பால், அதிலே போட்டு குடிங்க, அதுதான் வயிற்றுக்கு நல்லது. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த தேங்காய் இதில் வந்து ஃபில்டர் பண்ணதில் இன்னொரு முறை கூட தேங்காய் பால் எடுக்கலாம். பட் அது நீங்கள் வேணால் நிறையா ஜூஸ் வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அதில் கூட நீங்கள் தேங்காய் பாலை அந்த ரெண்டாவது எடுக்கிற பாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டம்ளர் தான் நான் போட போகிறேன். ஸோ இது இது போதும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், அது கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துட்டேன். இப்போ இதோட நம்ம மாதுளை பாருங்கள், மாதுளை முத்து இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து நம்ம திரும்ப போட்டு ஜூஸ் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதில் இப்போ மாதுளை முத்தையும் போட்டு இதில் நான் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இதையும் வந்து ரவுண்ட் பண்ணி அரைக்க போகிறேன். இதை அரைச்சிக்குவோம். இது அல்சருக்கு ரொம்ப நல்லது. நம்ம தேங்காய் பாலும் மாதுளை முத்தும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது வயிற்று வேக்காலம், வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, அதுக்கெல்லாம் ரொம்ப. ஸோ இந்த மாதுளையே நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பாலோட இப்போ நான் அதை சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். நான் இதில் வந்து தண்ணியும் கலக்கலை, ஜீனி வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணால் நீங்கள் வந்து ஜீனி வேணால் கலந்துக்கங்க. அவ்வளோதான், நம்ம அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இது வந்து அல்சருக்கு, குடல் புண்ணுக்கு, சப்போஸ் வாயெலாம் வாட வந்துச்சு பாருங்களா, அவங்க டெய்லி இதை குடித்தாங்கன்னா கண்டிப்பாக குடல் வேக்காலம் இருக்கிறனால தான் வாய் வந்து துர்நாற்றம் வீசும். அவங்க குடித்தாலும் குடலில் இருக்க புண்ணு ஆறுனாலே அந்த வாய் துர்நாற்றம் வராது. ஸோ அல்சர் உள்ளவங்க, நெஞ்சரிச்சல் உள்ளவங்க இது வந்து டெய்லி குடித்தா கண்டிப்பாக வந்து அல்சர் குணமாகும். ஜூஸ் போட்டாச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிங்க. உங்களுக்கு வயிற்று வேக்காலத்துக்கு, புண்ணுக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா குடல் புண்ணு, நெஞ்சரிச்ச, வயிற்று அரிச்ச இதெல்லாம் உங்களுக்கு குணமாயிரும். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.